ஹாய் காய்ஸ், நான் பிரவீன் பிளாக். இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் ஒன்று எடுத்து வந்திருக்கேன், அதாவது நம்ம எல்லோரும் வயிற்று போகிறதுனா கேஎஃப்சிக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், என்ன சரி ஸ்பெஷலாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நான் கொண்டாந்துருக்கேன். இன்றைக்கி நான் பொரிச்சு போகிறி அண்ட் செய்ய போகிறேன். வாங்க லெட்ஸ் கோ காய்ஸ். நான் இது எப்படி செய்கிறது, என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி டீச்சர் சொல்லித்தரேன். லெட்ஸ் கோ. ஓகே காய்ஸ், முதல்ல என்னென்னா நான் இது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது வாட்டர் போட்டு அதில் சின்னமன் ஸ்டிக்கும் பெப்பர்கார்ன் அண்ட் பேலீஃப் போட்டு இதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பாயிலிங் டெம்பரேச்சரில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், சிக்கன் வந்து நான் ட்ரம் ஸ்டிக் வெள்ளனையாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை கொஞ்சம் ஸ்லைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது குயிக்காக குக் ஆகும். அந்த இதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், சிக்கனை வந்து பாயில் ஆகிற இந்த வாட்டருக்கு போடுங்க குக் ஆகிறதுக்கு. ஓகே காய்ஸ், சிக்கனை வந்து குக் பண்ணியாச்சு. சிக்கனை வந்து ஃபுல் குக் பண்ண தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி குக் பண்ணால் ஓகே. இன்றைக்கி இருக்க 2 எக்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி எக்ஸை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல் ஃபோம் ஆகும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸுக்கு நான் போடுறேன் என்னென்னா கறி லீவ்ஸ். தேவையான அளவு அண்ட் கேஜன் ஸ்பைசஸ். தேவையான அளவு பிளாக் பேப்பர். அண்ட் டர்மரிக் பவுடர். ரைஸ் ஃப்ளார். ரைஸ் ஃப்ளார் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி போட்ட போதும். ஓகே, இப்போ இந்த மிக்சர் வந்து ரெடி. எக் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், இதோட இதுன்னா ஓகே. அது இல்லாமல் நான் வந்து சிக்கன் வேறையாக பாயில் பண்ணேன், அது வந்து எங்கிட்ட வேறையாக இருக்குது. இந்த ஸ்டோக்கும் வந்து நமக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வேணுமா ஸ்ட்ரெயின் பண்ணி இதனால் வடிகட்டி ஒரு சூப் செய்கிறதுக்கு, இல்லாட்டி ஒரு சிக்கன் ரைஸ் ஒன்று குக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி என்ன சரி ஒரு கறி ஒன்று செய்கிறதுக்கு, அந்த மாதிரி என்ன வேண்டிய மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது வேறையா பொயில வந்து சாதாரண ஹீட் டெம்பரேச்சரில் வாங்கி மிச்சம் ஆகி வைக்காமல் பொயில் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ என்ன செய்யுதுன்னா இந்த மிக்சருக்கு போட்டு சிக்கனை நல்லா நல்லா கோட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பொயிலில் போட தான் இருக்குது. உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், டீப்பான ஒரு பொட்டோன் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே காய்ஸ், சிக்கன் வந்து இப்போ ரெடி. உங்களுக்கு வேணுங்க இருக்கும், இது வந்து மிக்சர் டார்க்காகவும் இல்லை, கணக்கான அளவு ஃப்ரை ஆகிருக்கு, கோல்டன் ப்ரௌன் கலரில் சிக்கனாக இது எடுத்து.
ஹாய் காய்ஸ், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிருச்சு. பொரிச்ச கோழி ரெடி ஆயிருச்சு. நம்மளோட சிக்கன் பொரிச்ச கோழி ரெடி. இன்னொரு ரெசிபியோடு நான் திரும்ப வரேன். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரெசிபி அனுசரித்தது யாருமே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி அதுக்கு அடுத்ததாக என்ன சரி உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அண்டு யூடியூப் சேனல் பிரவீன் ப்ளாக் கேட்டு அதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹாய் காய்ஸ், மேம் பிரவீன் ப்ளாக்ஸ். மகி ஸ்பெஷல் பொரிச்சு கோழி ஸ்டைலில் இடம் சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் கற்று பார்த்தீங்கன்னா புகழான் டெமி ரெசிபிக்கு பலாகணும்னா மகி யூடியூப் சேனலில் கிடைக்கலாம் பலன்னு சொல்லுவான். அவங்க லைக் கரான்னு ஃபாலோ கரான்னு சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணுறேன். மேம் பிரவீன் ப்ளாக்ஸ்.